ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுவாராஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு மொசரெல்லா சீஸ் எப்படி பண்ணுறது தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு ஃபுல் ஃபேட் க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அடுப்பில் வச்சுடுங்க, பட் காய்ச்சக்கூடாது, பொங்கி வரக்கூடாது. லேசாக சூடு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். லேசாக சூடு வந்துருச்சு, அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து இப்படி ஸ்டர் பண்ணிகிட்டே வர போகிறேன். இந்த ஸ்டர் பண்ணுறதை விட்டுறாதீங்க, இப்படி கிண்டிகிட்டே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பால் தெரிஞ்சு வரும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பொறுமையாக தான் பண்ணணும். இதை நீங்கள் அடுப்பை ஆனில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பன்னீராக மாறிடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், லேசாக பால் வந்து கர்டில் ஆகி வருது. பால் வந்து தண்ணியாக மாறும், கர்டில் தண்ணியாக, அந்த தண்ணியாக வே தண்ணியாக கலெக்ட் ஆகும். கொஞ்சம் கர்டில் ஆன பிறகு ஸ்டாப் பண்ணிடுங்க. இது ஒரு 5 to 10 minutes இது இப்படியே ரெஸ்டில் இருக்கட்டும், அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளே அந்த கர்டெல்லாம் தனியாக செப்பரேட் ஆகி கிடச்சிரும் நம்மளுக்கு. இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த வே தனியாகவும் கர்டு தனியாகவும் பிரிஞ்சு வந்திருக்கு. இது இப்படியே கிண்டிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக நல்லா கலெக்ட் ஆகிடும். நல்லா கர்டு லைக் கிடைக்குது நம்மளுக்கு. அப்படியே ஸ்லோவாக பண்ணிகிட்டே வாங்க. நிறைய பொறுமை வேணும், கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா சீஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். 1 liter பஃபலோ மில்க்குக்கு நீங்கள் ஒரு 1/4 cup அளவுக்கு வினிகர் சேர்க்கணும். வினிகர் தான் ஒரு சாய்ஸு, லெமன் போட்டால் சரியாக வராது. இப்போ நல்லா நம்மளுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும்னா ஒரு மெஷ் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை கரண்டி வச்சு ஃபுல்லாக அந்த சீஸை வந்து கலெக்ட் பண்ணிடுங்க. கலெக்ட் பண்ணி இந்த மெஷ் வடிகட்டியில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா அந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி இப்படி இழுத்து விட்டு இழுத்து விட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக நீங்கள் வடிக்கணும். இந்த ஸ்டெப்பை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா எலாஸ்டிக் மாதிரி சீஸ் கிடைக்கும். அடுப்பை மறுபடியும் ஆன் பண்ணிவிடுங்க. கீழே இருக்க தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த தண்ணியை வந்து நம்ம சூடு பண்ணணும், லேசாக சூடு பண்ணணும். ரொம்ப சூடு இல்லை, தண்ணி வந்து லேசாக சூடாக இருக்குது. சீஸை வந்து உள்ளே போட்டுட்டு ஒரு 10 seconds ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு திரும்ப எடுத்து ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டுங்க. இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு 5 to 10 minutes பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் ஃபார்ம் ஆகும் சீஸில். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுட்டு விட்டுறாதீங்க. தண்ணி வந்து லேசாக தான் சூடாக இருக்கணும், ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் கையாலேயும் பண்ணலாம். அதை ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நான் கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி எலாஸ்டிக் மாதிரி வருது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு ஓரளவுக்கு. இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாக்கா நல்லா உங்களுக்கு இன்னும் எலாஸ்டிக் ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு பவுலில் தண்ணி போட்டு ஐஸ் கியூப்ஸ் போட்டிருக்கேன். தண்ணி வந்து சில்லுன்னு இருக்கணும். ஸோ அந்த சீஸ் அது உள்ளே போட்டுட்டு கொஞ்ச நேரம் போட்டுட்டு நல்லா இப்படி பிழிஞ்சு எடுத்துருங்க. ஒரு 2-3 தடவை பண்ணால் மட்டும் போதும். எடுத்துட்டு இந்த தண்ணியும் நல்லா ஃபுல்லாக வடிச்சு எடுத்துருங்க. தண்ணியை ஃபுல்லாக வடிச்சு எடுத்துட்டு ஒரு கிளிங் ரேப்பில் வந்து இதை டைட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 2 hours அதுக்கு மேலே கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும்.
ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் காமிக்கிறேன். சீஸை நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். நல்லா இருக்கு, வந்து கெட்டியாக இருக்கு சீஸ். உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஹார்டின் ஷேப்பில் வந்திருக்கு, நல்லா இருக்குல்ல, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு. சீஸ் நான் வந்து துருவி காமிக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு அழகாக சூப்பராக வந்திருக்கு சீஸு. ஸோ வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் எனக்கிட்டால் சூப்பராக நமக்கு சீஸ் வந்து வீட்டிலே கிடச்சிரும். நம்ம அப்பப்போ பண்ணி காலி பண்ணிடலாம். எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய்.